ஹாய் பட்டீஸ், நம்ம சின்சானில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஹாரர் எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்சானோட ஃபேன் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்பவே காமெடியாகவும் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும், அதனால எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம கேங் லீடரை காட்டுறாங்க. அவர் காட்டுக்குள்ளே போய் பூச்சி வண்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஒரு மரத்தில் இருக்கிற வண்டை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது வர்டாமாமே டூருன்னு பறந்து போயிடுது. சும்மா போகாமல் கேங் லீடரோட கண்ணாடியில் கக்கா வேற போயிட்டு போயிடுது. ஹாரரான எபிசோட டெரராக ஆரம்பிக்கலாம்னு நம்ம தலைவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அது காமெடியில் முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேக்குற மாதிரி அப்படியே பேச்ச மாத்தி விட்டுறாரு. இப்ப நம்ம சின்சானை காட்டுறாங்க. அவன் ஒரு வண்டோட கெட்டப்ப போட்டுட்டு மரத்தை கட்டி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்ப நம்ம சீரோ என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி ரியாக்ஷனோட சின்சானையே பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல யாரோ ஒரு விசித்திரமான ஆளு சின்சான் வீட்டுல எதையோ வித்துட்டு போறான். அதை பார்த்து சின்சான் ஆர்வத்தை அடக்க முடியாம அது என்னவா இருக்கும்னு பார்க்க ஓடுறான். உள்ள போய் பார்த்தா நம்ம மிட்சி சந்தோஷமா எதையோ வாங்கி கையில வச்சிருக்காங்க. நம்ம சின்சான் அது என்ன கையிலன்னு கேக்குறான். அதுக்கு மிட்சி, இதெல்லாம் ஃபேஸ் பேக், இதை போட்டா நான் வெள்ளையாயிடுவேன் சொல்லிட்டு போறாங்க. அதை கம்மி வேலையில வாங்கிட்டேன்னு சொல்லியும் சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்துல ஹீமாவாரி வேற அழ ஆரம்பிச்சிடுறா. அதனால மிட்சி அவளை பார்க்க போயிடுறாங்க. இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அந்த ஃபேஸ் பேக்க பார்த்து சிரிக்கிறான். ஆனா சின்சானை பத்தி தெரிஞ்ச மிட்சி, நீ அந்த ஃபேஸ் கிரீமை வச்சு விளையாடக்கூடாது சின்சான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம தலைவன் சும்மா இருப்பானா, விளையாடக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க, நான் அதை மூஞ்சில பூசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லா அதை அப்ளை பண்ணிக்கிறான். ஆனா மூஞ்சில மட்டும் பூசுறது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பையன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு உடம்பு பூரா பூசிக்கிறான். அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தெரிஞ்சு கத்துது. அப்ப சின்சான் போட்ட கிரீம் தானாவே அவன் உடம்பு ஃபுல்லா பரவிடுது. ஆனா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிரீம் தானாவே சின்சான் உடம்புல இருந்து விழுந்துருது. சின்சானுக்கு ஒன்னும் புரியல, ஆனா நான் பல பலன்னு மின்றனேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்த தோல் எடுத்து பாக்குறான். அப்ப மணி வேற அஞ்சாயிடுது, அதனால ஆக்ஷன் காமின் பாக்குறதுக்காக அந்த தோலை தூக்கி போட்டுட்டு சின்சான் ஓடி போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே அந்த ஃபேஸ் பேக் சின்சான் உருவத்துல எழுந்து நிக்குது. அதை பார்த்த ஹீரோ அந்த ஷேடோவை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஷேடோ மெதுவா நகர்ந்து வீட்டுக்குள்ள போக பாக்குது. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஹீரோக்கு தெரிஞ்சு அது பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சின்சானை பார்த்தா அவன் எப்பவும் போல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆக்ஷன் காமெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கான். டிவி பார்த்துட்டே நம்ம சின்சான் தாய்க்குள்ளமே பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் நொறுக்கு தண்ணி இருந்தா குடுங்கன்னு மிட்சி கிட்ட கேக்குறான். மிட்சியும் ஸ்நாக்ஸ் டேபிள் மேல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்ஷன் காமெண்ட் பாத்துட்டு இருந்ததால அது சின்சான் காதலே விடல. அந்த நேரத்துல அந்த ஷேடோ அந்த இடத்துக்கு வருது. அது சின்சான் உடம்புல இருந்து வந்ததால அதுக்கு சின்சானோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த ஷேடோவால எல்லாத்தையும் தொட முடியும், ஆனா அனுபவிக்க முடியாது. இப்ப அந்த ஷேடோ மிட்சி எடுத்து வச்ச ஜூஸ் குடிக்குது. ஆனா அது ஒரு ஃபேஸ் பேக் தோல்ன்றதால ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் சாக்கோபி எடுத்து சாப்பிடுது, ஆனா அதுவும் வெளியே வந்து விழுந்துருது. இப்ப இந்த ஷேடோ சின்சானோட ரூமுக்கு போயிட்டு அவன் டாய் பாக்ஸ் எல்லாம் நோண்டிட்டு அப்படியே அவன் ரூமு கலச்சு போட்டுட்டு இருக்கு. அப்ப ஹீரோ எட்டி பாக்குது, ஆனா பயத்துல எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த ஷேடோ அது மாதிரி இன்னும் நிறைய பேரை உருவாக்க பிளான் போட்டு அந்த ஃபேஸ் பேக் எடுத்து அது மேல பூசிக்குது. அதனால அது இன்னொரு ஷேடோவை உருவாக்கும். அப்புறம் இதே மாதிரி பண்ணி ஒரு ஆர்மியவே உருவாக்காது பிளான் பண்ணுது. இந்த பக்கம் நம்ம சின்சான் ஆக்ஷன் காமெண்ட் பார்த்து முடிச்சுட்டு கிச்சன் குள்ள வரான். உள்ள வந்து மிட்சி கிட்ட, ஏமா உங்க புள்ள பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸ் கேட்டனே எடுத்து வச்சிங்களா நீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மிட்சி, நான் அப்பவே உனக்கு ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டேன், நீ தான் ஆக்ஷன் காமெண்ட் பார்த்துட்டு நான் சொன்னதே காதல வாங்கலன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சின்சான் கீழே பாக்குறான். பார்த்தா சாக்கோபி எல்லாம் செதறி கிடக்குது, ஜூஸை பார்த்தா அதுவும் டேபிள்ல கொட்டிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம சின்சானுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அம்மா நீங்க தான் என்னோட சாக்கோபி எல்லாம் சாப்பிட்டு ஜூஸ் வேற டேபிள்ல கொட்டி வச்சிருக்கீங்கன்னு மிட்சியை பார்த்து கோவமா சொல்றான். அதை கேட்ட மிட்சி இவன் என்ன வளர்றான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இதை சின்சான் தான் பண்ணிருப்பான்னு மிட்சி நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சின்சான் மேல சம கோவம் வந்துருது. சின்சானுக்கு சம டோஸ் விடுறாங்க. அதுக்கப்புறம் மண்டையை வீங்க வைக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு சின்சான் சொல்றாங்க. சின்சானும் அதை நான் பண்ணலன்னு கோவமா சொல்றான். ஆனா மிட்சி அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. பண்ணாத தப்புக்கு திட்டு வாங்கிட்டு நம்ம சின்சானும் கடுப்பா ரூம்குள்ள வரான். வந்து பார்த்தா அவன் டாய்ஸ் எல்லாம் செதறி கிடக்குது. அதை யார் பண்ணிருப்பான்னு சின்சான் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ எட்டி பாக்குறான். அதை பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் ஹீரோ தான் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு சின்சான் ஹீரோவை கத்துறான். ஹீரோவும் நம்ம சின்சானை பார்த்து முறைச்சிட்டே கத்துது. ஏன்னா சின்சான் பின்னாடி அந்த ரெண்டு ஷேடோவும் வந்து நின்றுகிட்டு இருக்கு. அப்ப நம்ம மிட்சி வேக்யூம் பண்ணிட்டே ரூம்குள்ள வராங்க. அதுல அந்த ரெண்டு ஷேடோவும் பறந்து போயிடுது. ஆனா நம்ம சின்சான் மாட்டிக்கிறான். ஏன்னா ரூம் குப்பையா இருக்கிறத பார்த்த மிட்சி அதை சின்சான் தான் பண்ணிருப்பான்னு நினைச்சுக்கிறாங்க. நான் மாடிக்கு போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீ ரூம் கிளீன் பண்ணி வைக்கணும் சின்சான், இல்லைன்னா கொட்டு கன்ஃபார்ம்னு சின்சானை பார்த்து சொல்லிட்டு போறாங்க. இவங்க வேற என்ன கொட்டுறதுலே இருக்காங்க, நான் தான் அதை பண்ணவே இல்லையேன்னு சின்சான் புலம்புறான். அப்ப சின்சானுக்கு அர்ஜென்ட்டா இயற்கை அழைப்பு வந்துருது. டவுன்லோட் பண்றதுக்காக சின்சான் பாத்ரூம்க்கு ஓடுறான். அப்ப அவனுக்கு முன்னாடியே அந்த ஷேடோ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வெளியே வருது. சின்சானும் அதை பார்த்து பயப்படாம ஜாலியா அது கூட விளையாடிட்டு இருக்கான். அப்பதான் சின்சானுக்கு வீட்டுல நம்ம பேரை சொல்லி இவன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் போலன்னு தெரிய வருது. சின்சான் அது கிட்ட நீ தான் என்னோட சாக்கோபி எல்லாம் சாப்பிட்டியான்னு கேக்குறான். அப்ப அந்த ஷேடோ சாப்பிட்ட சாக்கோபி எல்லாத்தையும் வெளியே துப்பிடுது. அதை பார்த்த சின்சான் ஐயோ சாக்கோபி எல்லாம் வேஸ்ட் பண்றானேன்னு சொல்லிட்டு அது வெளியே போட்ட சாக்கோபி எல்லாம் நம்ம தலைவன் எடுத்து சாப்பிட்டுறான். அப்புறம் அந்த ஷேடோவை சின்சான் அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ தானே இந்த பொம்மையெல்லாம் கலைச்சு போட்ட, அதனால நீயே கிளீன் பண்ணுன்னு கோவமா சொல்லிட்டு திருப்பி டிவி பார்க்க போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஒரு ஷேடோ அது மாதிரி ஒரு கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம சின்சான் வேற இதை திட்டிட்டு போனதுனால அதுங்க எல்லாம் கோவமாயிட்டு நம்ம சின்சானை பழி வாங்கறதுக்காக பிளான் போடுதுங்க. முதல்ல நம்ம ஹீமாவாரி கிட்ட போய் அவளை பயமுறுத்தி அழுவ வைக்குதுங்க. அதுல ஒரு ஷேடோ மட்டும் மாடிக்கு போய் ஹாரியோட ரூம்ல இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு ஓடி போயிடுது. மிட்சியும் படிக்கட்டுல
ஓடாத சின்சான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லா குப்பையா இருக்கு. அந்த நேரத்துல கீழே ஹீமாவாரி அலற சத்தம் வேற கேக்குறதுனால மிட்சி கீழே போய் ஹீமாவாரிய பாக்குறாங்க. அப்ப ஹீமாவாரி கிட்ட ஏன் அலறன்னு கேட்டதுக்கு அவ சின்சான பார்த்து கை காட்டுறா. அதை பார்த்த மிட்சிக்கு சமகம் வந்துருது. மேல ரூம களைச்சு போட்டு குப்பையாக்கிட்ட, இப்ப ஹீமாவாரி வேற அள வச்சுட்ட, உனக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு சின்சான்னு திட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம சின்சானுக்கு இது எல்லாத்தையும் அந்த ஷேடோ தான் பண்ணிருக்கும் தெரிஞ்சிருது. இப்ப அதுங்களை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு சின்சான் ரூம் குள்ள போறான். போய் பார்த்தா அதுங்க எல்லாம் அந்த ஃபேஸ் பேக் போட்டு அதுங்கள மாதிரி ஒரு ஊரே உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப அதுங்க சின்சான பார்த்த உடனே இவன் தான் ஒரிஜினல் போல, இவன் கதையை மட்டும் முடிச்சுட்டா நம்மளுக்குலாம் அழிவே இல்லைன்னு சொல்லிட்டு சின்சான ரவுண்ட் கட்டுதுங்க. நம்ம சின்சானோ என்னடா பண்றீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதுங்க அவன் மேல ஏறி அந்த ஃபேஸ் பேக் ஃபுல்லா அவன் மேல தேய்ச்சி விட்டுருதுங்க. அப்ப சின்சானுக்கு டக்குன்னு ஐடியா வந்து வேக்யூம் கிளீனர் ஆன் பண்ணி விட்டுறான். அதனால அங்க இருந்த ஷேடோ எல்லாம் வேக்யூம் கிளீனருக்குள்ள போய் அழிஞ்சு போயிடுதுங்க. அந்த நேரத்துல மிட்சி ரூம் குள்ள வராங்க. பார்த்தா அந்த ஃபேஸ் கிரீம் ஃபுல்லா சிதறி கிடக்குது. அவங்க நீதான் இந்த வேலையை பண்ணியான்னு சின்சான பார்த்து கேக்குறாங்க. சின்சான் ஸ்டார்டிங்ல நான் அதை பண்ணலன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் நான் தான் அதை பண்ணனு அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம மிட்சியும் சின்சான பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. அப்ப வெளியே அந்த ஃபேஸ் பேக்க வித்தவன் நிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த பிளான் கரெக்டா தான் வேலை செஞ்சிருக்கு, ஆனா என்ன கடைசியில தான் கொஞ்சம் சொதப்பிக்குச்சுன்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை விரிக்கிறான். அதுல இருந்து நிறைய பூச்சி எல்லாம் பறந்து போகுது. அப்ப அவனும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். இவனுக்கும் பூச்சிங்களுக்கும் அந்த ஷேடோவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு பூச்சி எப்பவுமே அது பெருசானதுக்கு அப்புறம் அதோட தோலை உரிக்கும். அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் இருக்கு. இப்ப நம்ம பிரின்சிபல் சார் காட்டுறாங்க, அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு வார்ன் பண்ற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட்ல இருந்து ஒரு சின்ன குவிஸ் கேம் விளையாடலாம். நான் உங்ககிட்ட ஒரு 5 க்வெஸ்சன் கேட்பேன். ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 15 செகண்ட் டைம் இருக்கு. இப்ப குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பிரின்சிபல் சார் ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள போய் எதை பிடிச்சிட்டு இருந்தாரு? ஆப்ஷன் ஏ கரடியை பிடிச்சிட்டு இருந்தாரு, ஆப்ஷன் பி மீனை பிடிச்சிட்டு இருந்தாரு, ஆப்ஷன் சி சிங்கத்தை பிடிச்சிட்டு இருந்தாரு, ஆப்ஷன் டி பூச்சியை பிடிச்சிட்டு இருந்தாரு. முதல்ல சின்சான் உருவத்தில் இருக்கிற இந்த ஷேடோவை யார் பார்த்தாங்க? ஆப்ஷன் ஏ மிட்சி, ஆப்ஷன் பி ஷீரோ, ஆப்ஷன் சி ஹீமாவாரி, ஆப்ஷன் டி சின்சான். இந்த ஷேடோவை சின்சான் எதை வச்சு அழிச்சான்? ஆப்ஷன் ஏ கன்னு, ஆப்ஷன் பி ஹாரியோட சாக்ஸ், ஆப்ஷன் சி வேக்யூம் கிளீனர், ஆப்ஷன் டி தொடப்போம். அந்த விசித்திரமான சேல்ஸ்மேன் மிட்சி கிட்ட எதை வித்துட்டு போனான்? ஆப்ஷன் ஏ சோப், ஆப்ஷன் பி டாய்லெட் பேப்பர், ஆப்ஷன் சி சக்கரவள்ளி கிழங்கு, ஆப்ஷன் டி ஃபேஸ் பேக். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.